Hello, my friends. This is Sudarshan. Dynamo Maintain Database module for you. போன கிளாஸில் வந்து டேபிள் செல்லுகிட்டையில் எப்படி ரிலேஷன்ஷிப் பண்ணுறது டயாகிராமேட்டிக்காக பார்த்துருந்தோம். அப்போ இந்த கிளாஸில் வந்து அந்த ஃபிசிக்கல் ஆப் வந்து எப்படி டேபிள் செல்லில் வந்து ஒரு டேட்டா பேஸில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுற லிங்க் பண்ணுறன்ற பார்ப்போம். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் வந்து பார்க்குற பின்புகள் வந்து நம்மளோட டேட்டா பேஸில் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி அந்த டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். நம்ம டெஸ்க்டாப்பில் வந்து மாடியூல் 500 ஃபோல்டர்களை வந்து நம்ம என்ஜிடிஎன் டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டா பேஸை நான் டபுள் க்ளிக் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, வந்து இப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னால் ரெக்கார்ட்ஸ் என்டர் பண்ண படல. இது என்ன செயல்படுறது சொன்னால் ஒரு பார்ட்டிகுலர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ டேபிள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த டேபிளுக்கு வந்து இந்த இப்போ ரெக்கார்ட்ஸுமே இந்த மென்னு செய்யணும் சொன்னால் என்டர் பண்ண படல. அப்போ இந்த அடிப்படையில் செய்யணும் சொன்னால் இப்போ இவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் பண்ணப்படும். இப்போ பாருங்கள், வந்து சிலர் வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்டர் பண்ணி போட்டும் ரிலேஷன்ஷிப் பண்ணுவாங்க. ரிலேஷன்ஷிப் பண்ணிட்டும் வந்து சிலர் வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்டர் பண்ணுவாங்க. பட் இங்கே நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் பண்ணின பிறகு தான் ரெக்கார்ட்ஸ் என்டர் பண்ணுறது வந்து ஒரு பொருத்தமானதாக இருக்கும். ஏன்னு சொன்னால் சில எரரை வந்து நம்ம குறைஞ்சி கொள்ள முடியும். அதாவது வந்து ரிலேஷன்ஷிப் பண்ணிவிட்டு நம்ம ரெக்கார்ட்ஸில் என்டர் பண்ணுவதன் மூலம் இந்த பிரச்சனைகளை நம்மளால் குறைச்சி கொள்ள முடியும். உதாரணத்துக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், நம்ம வந்து இவருக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ரிலேஷன்ஷிப் பண்ணுறதுக்குரிய இடம் தான் வந்து இந்த டேட்டா பேஸ் டூல். இந்த டேட்டா பேஸ் டூலுக்குள்ளே நம்ம ரிலேஷன்ஷிப் பண்ணப்படும். இப்போ டேட்டா பேஸ் டூலுக்குள்ளே ரிலேஷன்ஷிப் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ கிளிக் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். எப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து சொல்லி இப்போ இவர் நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் டிரெக்டாக வந்து ஒவ்வொரு டேபிளாக வந்து கிளிக் பண்ணி அட் பண்ணிக்கொள்ள முடியும். அதில் இவர் தேவையில்லாத டைமில் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் அதை கிளிக் பண்ணி கிரீன் டேபிள் ஹை டேபிள் அல்லது ஹிடன் டேபிள் சொல்லி இருக்கும். அதில் வந்து நம்ம இது செய்ய கொள்ளலாம். அல்லது நம்ம தேவையான டைமில் சாஃப்ட் டேபிளை கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். சாஃப்ட் டேபிளில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் டேபிள் ஸ்குவாரிஸ் போர்ட்ஸ் இப்படி ரெண்டு சம்மந்தமாகவும் இருக்காது. இதில் வந்து குவாரிஸையும் டேபிள்ஸையும் சேர்த்த மாதிரி ரெண்டு ஃபோம் மட்டும் இருக்கலாம். இதில் வந்து குவாரிஸும் க்ரியேட் பண்ணப்படலை. நம்ம இனி தான் அந்த குவாரிஸெல்லாம் க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் வந்து இப்போ டேபிள்ஸ் அளவுக்குள்ளே இருக்கோம். டைரெக்டாக வந்து 10 டேபிளை வேறு டைமில் எடுக்கவும் முடியும் நம்மளால். இப்போ இரண்டு பேரையும் ஒருமிக்க ட்ரெக் பண்ணிங்கன்னு சொன்னேன், அல்லது செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணி கொடுங்கன்னு ஒரே டைமில் ஓப்பன் ஆகுவார். அப்போ இந்த இது வந்து கோர்ஸுக்குரிய டேபிள், இது வந்து ஸ்டூடெண்ட்டுக்குரிய டேபிள். அப்போ ஒவ்வொரு ஆளுற ப்ராப்பர்ட்டி ஃபீல்டு நேம் இதில் வந்து காட்டுறாரு. இதில் வந்து சம்டைம் வந்து உங்களோடய டேபிள் ஃபார்மட் NITன்ற அடிப்படையில் கூட சொல்லிவிடலாம். இவர் வந்து NITன்னு கூட டேட்டா பேஸில் சொல்லிக்கொள்வாங்க. இந்த குறிப்பிடப்பட்ட இவர் வந்து குறிப்பிட்ட ஒரு சுருக்கப்பட்டிருந்தார்னு சொன்னால் அவரை வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அவரை கொஞ்சம் ஃபுல்லான அடிப்படையில் அவரை வந்து ஃபுல்லாக எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த அடிப்படையில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த கோர்ஸ் டேபிளுக்கும் ஸ்டூடெண்ட் டேபிளுக்கும் ஒரு பொருத்தமான ஒரு பொதுவான நேமை வச்சு தான் என்ன செய்யப்படும்னு சொன்னால் ரிலேஷன்ஷிப் பண்ணப்படும். ஏன்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு டேபிளையும் வந்து ஒரு பொதுவான ஒரு ஃபீல்டை வச்சு தான் நம்மளால் தொடர்பு ஒன்றை ஏற்படுத்த முடியும். அப்போ தொடர்பு இல்லாத சம்பந்தம் இல்லாத விடயங்களோடு நம்ம எந்த விதமான தொடர்பையும் ஏற்படுத்தி டேட்டாவை வந்து நம்மளால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த டேபிளில் கோர்ஸ் நம்பர்ன்ற வந்து கோர்ஸ் டேபிளில் காணப்படுறதுக்கு அதே போல் கோர்ஸ் நேம் கோர்ஸ் ஃபீஸ் டியூரேஷன் இண்டெக்ஸ் நம்பர். இந்த இண்டெக்ஸ் நம்பர்ன்ற ஃபீல்டு வந்து ஸ்டூடெண்ட் டேபிளுக்குரிய ஃபீல்டு தான். பட் இங்கே ஸ்டூடெண்ட் டேபிளில் வந்து இந்த இண்டெக்ஸ் நம்பர் ப்ரைமரிக்கியாகவும் அதே இண்டெக்ஸ் நம்பர் வந்து கோர்ஸ் டேபிளில் வந்தபடியாக வந்து இவர் வந்து பொருங்கியாவுக்கு அனுப்புறாரு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து டேபிள்ஸ் இலக்கடியில் வந்து ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்துறதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு அடிப்படையாக இருக்காங்க. இப்போ இந்த அடிப்படையில் ஸ்டூடெண்ட் டேபிளில் அனுப்புகிற இந்த ப்ரைமரிக்கையும் கோர்ஸ் டேபிளில் அனுப்புகிற இந்த பொருங்கியையும் பற்றி தான் என்ன செய்யணும் ரிலேஷன்ஷிப் பண்ணப்படும். இது எப்படி ரிலேஷன்ஷிப் பண்ணலாம்னு சொன்னால் பார்த்துக்கொள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த இண்டெக்ஸ் நம்பர்ன்ற ஃபீல்டை வந்து நீங்கள் தூக்கி கொண்டு இந்த குறிப்பிடப்பட்ட மற்ற டேபிளில் காணப்படுற ஃபொரன்கியோட தூக்கி கொண்டு அப்ளை பண்ணலாம். அல்லது இன்ன இருக்கிற ஃபொரன்கியை தூக்கி கொண்டு நீங்கள் இந்த குறிப்பிடப்பட்ட இரண்டுமே சேம் ஃபீல்டு நேம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நம்மளால் ரிலேஷன்ஷிப் பண்ண முடியும். நான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஓகே, இந்த இண்டெக்ஸ் நம்பரை ட்ராக் பண்ணி இந்த குறிப்பிடப்பட்ட ஃபீல்டுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அப்ளை பண்ண அவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்புக்குரிய டயலாக் பாக்ஸ் வரும். இந்த டயலாக் பாக்ஸில் வந்து இரண்டு ஃபீல்டு நேம், அதாவது லெட்டர்டுக்குரிய 2 டேபிளுக்குரிய ஃபீல்டு நேமும் சேம் ஃபீல்டு நேம் வரைக்கும் முடிச்சுனால் நம்ம இந்த செய்யலாம் முடிச்சுனால் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே பண்ணிக்கலாம். சம்டைம் இதில் வந்து சேஞ்சஸ் எதுவும் பண்ணுறதுனால நான் வந்து அவரை திரும்ப சொல்லி கொடுக்குறேன். இப்போ இரண்டுமே வந்து இண்டெக்ஸ் நம்பர், இதுலேயும் இண்டெக்ஸ் நம்பர்.
ஓகே, இப்போ நம்ம க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். க்ரியேட், இப்போ இந்த இண்டெக்ஸ் நம்பரும் இந்த இண்டெக்ஸ் நம்பரும் இந்த லிங்கில் இருக்காங்க. இப்போ இவங்களில் வந்து சம்டைம் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து இவர் தேவையில்லைன்னு சொன்னால் இந்த கோடுக்கு மேலே வச்சு ரிலேஷன்ஷிப் மார்க்குக்கு மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கொள்ளவும் முடியும், அதில் நீங்கள் டிலீட் பண்ணிக்கொள்ளவும் முடியும். இப்போ ஃபஸ்ட்டுக்கு டிலீட் பண்ணிக்கொள்கிறேன். எஸ் ஐ ஸோ யூ வாண்ட் பெர்மனெண்ட் டிலீட் திஸ் ரிலேஷன்ஷிப் டேட்டா பேஸ்லேருந்து பெர்மனெண்ட் டிலீட் பண்ணி அப்படின்றாரு. ஓகே, எஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இந்த அடிப்படையில் என்ன எரர்ஸ் வரலாம்னு சொன்னால், இப்போ சம்டைம் வந்து இதை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ரக் பண்ணுற டைமில் வந்து நம்மளுக்கு டியூரேஷனுக்கு மேலே வந்துட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்போ இந்த டைமில் வந்து இவரை கேன்சல் பண்ணி போடுவோம், திரும்பணும் எடுக்கவும் முடியும். அதை விட பார்த்துக்கொள்ளுங்க வந்து இப்போ நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ் நம்பரையும் தான் ரிலேஷன்ஷிப் பண்ணணும். அப்போ ஸ்டூடெண்ட் டேபிளில் வந்து சரியான முறையில் இண்டெக்ஸ் நம்பர் இருக்குது, பட் கோர்ஸ் டேபிளில் வந்து டியூரேஷனை காட்டுறது. அப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால், கோர்ஸ் டேபிளில் இருக்கிற இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். பக்கத்தில் இருக்கிற கொம்போ பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், ஒவ்வொருத்தர் கிளிக் பண்ணலாம் வருவார். அப்போ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் வந்து இண்டெக்ஸ் நம்பர் வேணும், ஓகே இண்டெக்ஸ் நம்பர் இப்போ க்ரியேட் பண்ணிங்கன்னு சொன்னார். இப்போ பொருத்தமான ட்ரெண்ட் ஃபீல்டும் வந்து ரிலேஷன்ஷிப் பண்ணும்படி இப்போ டேட்டா வந்து நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்போ ரிலேஷன்ஷிப் பண்ண உடனே ஃப்ரெண்ட்ஸ் வந்து கட்டாயம் வந்து இவரை சர்வ் பண்ணிக்கொள்ளுங்க. சர்வ் பண்ண தான் சரியான முறையில் இருக்கும். நீங்கள் ரைக்லி பண்ணி சர்வ் பண்ணிக்கொள்ளலாம். சர்வ் பண்ணிட்டு க்ளோஸ் அவுட் பண்ணிக்கொள்ளுங்க. சாரி, இப்போ இங்கே வந்து ரெக்கார்ட் சொல்லி டெபண்ட் பண்ணிட்டுருக்கு. ஓகே, இப்போ என்ன செய்யலாம் முடிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓகே, இப்போ பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம அந்த குறிப்பிடப்பட்ட ரெக்கார்ட்ஸை நம்ம என்டர் பண்ணின உடனேயே அந்த குறிப்பிடப்பட்ட இண்டெக்ஸ் நம்பர்ன்ற ஃபீல்டுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் மார்க் வந்திருக்காரு. இதை தான் சொல்லுவாங்க, இது ஒரு ரிலேஷன்ஷிப் மார்க்னு சொல்லி, ரிலேஷன்ஷிப் மார்க். இப்போ பார்த்துக்கொள்ள இப்போ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, நான் வந்து 200 என்டர் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இன்னொரு நாள் என்டர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ இதில் வந்து 3 ரெக்கார்ட்ஸ் என்டர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்த மட்டும் சொன்னால், இப்போ ஸ்டூடெண்ட் டேபிளில் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து 100 இண்டெக்ஸ் நம்பரை கொண்டு சுதா என்பவர் பெருகில் உள்ளிருக்காரு. ஓகே, இப்போ அவர் எந்த கோர்ஸ் செமின்னு ஃபாலோ பண்ணலை, ரிலேஷன்ஷிப் பண்ணியிருக்க. இப்போ ரெண்டு டேபிளையும் ரிலேஷன்ஷிப் பண்ணியிருக்கான். இப்போ ரெண்டு கோர்ஸ் டேபிளையும் ரிலேஷன்ஷிப் பண்ணியிருக்கான், ஸ்டூடெண்ட் டேபிளையும் ரிலேஷன்ஷிப் பண்ணியிருக்கான். இப்போ ரிலேஷன்ஷிப் பண்ணதால் இப்போ சுதான்றவர் வந்து அப்படின்னு சொன்னால் இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணுறதா இப்போ இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, எவருமே ஃபாலோ பண்ணலன்னு சொன்னால் நம்ம இன்னுமே அவங்களுக்குரிய ரெக்கார்ட்ஸை வந்து கோர்ஸில் பதியலை, கோர்ஸில் பதியலை. ஓகே, இப்போ வந்து C001 கோர்ஸ். ஓகே, கோர்ஸ் நேம் வந்து ஹேக்கிங். கோர்ஸ் ஃபீஸ் வந்து ஓகே, டியூரேஷன் வந்து 2 இயர்ஸ், இண்டெக்ஸ் நம்பர் வந்து 100, C002, இது வந்து ICT, இவர் வந்து ஒரு 25,000, 6 மந்த்ஸ், 200.
அதே மாதிரி சி பேசுகிறோம் ரி ஐசி டிடி 35,000 ஒன் இயர் 100. இப்போ பார்த்துக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து இப்போ இவர் வந்து ஸ்டூடெண்ட் டேபிளில் வந்து காணப்படுறது, இது வந்து ஒரு ப்ரைமரி கீ. இங்கே வந்து ரெக்கார்ட்ஸ்கள் வந்து யூனிக்காக தான் ஐடென்டிஃபை பண்ணப்படும்னு சொல்லியிருக்கோம். வேறு பிரச்சனைகள் வரும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டேபிள் என்ன செய்ய போகிறது சொன்னால், திரும்ப 100 இந்த ரெக்கார்ட்ஸ் இங்கே பண்ண போகிறது. விடத்தை ப்ரைமரி கீ கொடுத்துருக்க வந்து ஸ்டூடெண்ட் டேபிள் இண்டெக்ஸ் நம்பர் இருக்குது. இப்போ ப்ரைமரி கீ கொடுத்தபடியாக பண்ணி இந்த இண்டெக்ஸ் என்ற நம்பருக்கு மீறி இந்த 100 திரும்ப என்டர் பண்ணியிருக்கோம். இப்போ என்டர் பண்ண முடிச்சுனா இப்போ டூப்ளிகேட் வேல்யூஸ் என்ற மெசேஜ் ஒன்று வரணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இவர் என்டர் பண்ணி பார்க்கலாம். ஒரு சரத், ஓகே, அவர் வந்து இந்தியா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து மெசேஜ் ஒன்று பாஸ் பண்ணுறாரு. த சேஞ்சஸ் யூ ரிக்வஸ்டட் டு த டேபிள் நோட் சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் தே வுட் கிரியேட் டூப்ளிகேட் வேல்யூஸ் இண்டெக்ஸ் ப்ரைமரி ரிலேஷன்ஷிப். சொல்கிறார் வந்து அப்படின்னு சொன்னால், அதோட டூப்ளிகேட் வேல்யூஸும் வந்திருக்கேன். பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து கிரியேட் டூப்ளிகேட் வேல்யூஸ். ஸோ வந்து இப்போ இங்கே டூப்ளிகேட் வேல்யூஸ் வராது. இப்போ நீங்கள் எத்தனை தரனா, நீங்கள் என்ன தான் அடுத்த ரெக்கார்ட்ஸுக்கு என்ன பண்ண போனாலும் வந்து இந்த மெசேஜ் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு டூப்ளிகேட் வேல்யூஸ். இப்போ நம்ம என்ன செய்யணும் முடிச்சுன்னா, இப்போ இங்கே சேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இங்கே சேஞ்ச் பண்ணால் தான் சரியான முறையில் அடுத்த ரெக்கார்ட்ஸுக்கு போட்டுவார். ஓகே, 400. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து இப்போ சரியான முறையில் பற்றுவாரு. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ரிலேஷன்ஷிப் பண்ணக்குள்ளே வந்து நீங்கள் கட்டாயம் ஒரு டேட்டாபேஸில் இந்த ப்ரைமரிக்கு இதில் காணப்படுற இந்த டேபிளுக்குரிய இண்டெக்ஸ் நம்பர் ப்ரைமரிக்கு, கோர்ஸ் டேபிளில் காணப்படுற கோர்ஸ் நம்பர் ப்ரைமரிக்கு, பட் இந்த இண்டெக்ஸ் நம்பர் என்ற ப்ரைமரிக்கு இன்னும் வந்தபடியாக ஃபொரங்கி. இந்த ப்ரைமரிக்கு ஃபொரங்கியை வந்து சரியான முறையில் விளங்கி கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ப்ரைமரிக்கு வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் வராது, ஃபொரங்கி வந்து டூப்ளிகேட் வேல்யூ வரும். அப்போ எப்படியான பிரச்சனை எல்லாமே இருக்குது. பட் கோர்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ 100 வந்து திரும்ப வந்திருக்கு. இது வந்து வந்திருக்கிற கோர்ஸ் டேபிள். கோர்ஸ் டேபிளில் காணப்படுற இந்த இண்டெக்ஸ் நம்பர் வந்து ஒரு ஃபொரங்கி. இப்போ ஃபொரங்கி என்றபடியாக வந்து இந்த பிரச்சனை வராது. எங்கே கிளிக் பண்ணாலும் வரும். அப்போ இந்த அடிப்படையில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து எத்தனை டேபிள் வேண்டுமென்றால் நம்மளால் க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். வார வார கிளாஸில் வந்து அட்வான்ஸான டேபிள் ஆப்ஷன் எல்லாம் பார்க்கலாம். அப்போ இந்த அடிப்படையில் வந்து இதில் எதுவும் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால் எனக்கு கரெக்டாக கமெண்ட்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது சொன்னால் லைக் பண்ணிக்கொள்ளுங்க, ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மூலம் வந்து உங்களுக்கு மேலதிகமான அடுத்தடுத்த ட்யூட்டோரியல்ஸ் வந்து உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த வீடியோஸில் வந்து சந்திக்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.